தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனை செய்யும் பொருட்டு வீடுகளில் தயாரிக்கப்படும் பலகாரங்களுக்கும் தற்காலிக உரிமம் பெற வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை வலியுறுத்தியுள்ளது. தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்பிருந்தே அதிரசம், முறுக்கு, தட்டை, மைசூர் பாகு என பல வகை பலகாரங்களை வீட்டிலேயே செய்து சாப்பிட்ட காலம் மாறி போய்க் கொண்டிருக்கிறது. வீட்டில் செய்த பலகாரங்களை வெளியில் தேடும் நிலையில் அவர்களுக்காக பண்டிகை காலத்தில் வீட்டு சுவையில் பலகாரங்கள் செய்து தருவதை தொழிலாக கொண்டுள்ளனர் சிலர். கோவை மாவட்டத்தில் மட்டும் தீபாவளிக்கென்று வீடு, மண்டபங்கள், சுய உதவி குழுக்கள் என தற்காலிக உரிமம் கோரி 204 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும், அதில் 174 விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள் உணவு பாதுகாப்பு துறையினர். இதுபோன்று வீடுகளில் விற்பனைக்காக செய்யப்படும் பலகாரங்களுக்கும் தற்காலிக உரிமம் பெற வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எம்ப்ளாயீஸ் முதற்கொண்டு எல்லாமே பர்சனல் ஹைஜின், பார்த்தீங்கன்னா ஹெட் கேப்பு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஏப்ரான், இதில் எல்லாமே அவங்க போட்டிருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எதுவும் கண்டாஜியஸ் டிசீஸ் வந்து இருக்கக்கூடாது. ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது வந்து மெயினாக வந்து ஃபுட் சேஃப்டி ஆல்ரெடி வந்து லைசன்ஸ் வெண்டார்கிட்ட தான் இவங்க வாங்குற ரா மெட்டீரியலுமே வாங்கணும். வந்து இவங்களும் லைசன்ஸ் வச்சுருக்கணும், வாங்குற ரா மெட்டீரியலும் லைசன்ஸ் வெண்டார்கிட்ட தான் வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து இந்த ஸ்வீட்ஸ் ஆகட்டும், சேவரிஸ் ஆகட்டும், கலர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. foodlicensing.fssai.gov.in என்ற இணையதளம் மூலம் தற்காலிக உரிமம் பெற எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும், அதற்கான உரிமத்தை 2-3 தினங்களில் பெறுவதுடன் 100 ரூபாய் மட்டுமே அதற்கான கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்கின்றனர் உணவு பாதுகாப்புத்துறையினர். இதனால் அனைவரும் உரிமம் பெற்றே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.